அடியேன் பெயர் மார்த்தாண்டம். இன்று போல் என்றும் வாழ நீங்கள் என்னை வாழ்த்த வேண்டும். வாழ்த்துவதா? உன்னையா? என்ன சாமி சொல்றீங்க? உன்னை வாழ்த்துறதும் சமுதாயத்தை தாழ்த்துறதும் ஒண்ணுதான். புலிய நாட்டுல உழவுபட்டா அது மக்கள் கூட்டத்தையே அழிச்சிடும். நீ நல்லவன்ல வல்லவன். உன்னால இந்த நாட்டுல சிதறன குடும்பங்கள் எத்தனை, சிறைக்கு போன பேதைகள் எத்தனை, மாண்டவங்க எத்தனை. சன்னியாசி, உன்னுடைய காவி உடைகளுக்கு நான் மரியாதை கொடுக்கிறேன். வார்த்தைகளை அளந்து பேசுறது நல்லது. அளந்துதான் பேசுறேன். மக்கள்கிட்ட தர்மத்தை பிறப்பதற்காக ஒரு பக்கம் நாங்க அலையிறோம், நீதியை பாதுகாக்கிறதுக்காக சர்க்கார் இன்னொரு பக்கம் உழைக்குது. இந்த ரெண்டையுமே கெடுத்து அதர்மத்தை அநீதியை நாட்டில் ஆறா பெருகி விடுறவன் நீ. பண்டாரம், என்ன புரிஞ்சுகிட்டவங்களையும் என்ன எதிர்த்தவங்களையும் இதுவரைக்கும் நான் வாழ விட்டதில்லை. ஜாக்கிரதை, நான் உயிருக்கு பயந்தவன் இல்லை. கடமைக்காக உயிரையே விடுற சிவனடியார் பரம்பரையில வந்தவன். நாம் ஆக்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம். மார்த்தாண்டா, இது கொலையடிச்ச பொருள், எடுத்துட்டு போ. பரதேசிகளுக்கு பழத்தை விட்டுட்டு பணத்தை மட்டும் எடுத்துட்டு வாங்கடா. பணம் முக்கியம் இல்ல, லட்சியம் தான் முக்கியம். நமக்கு பணம் முக்கியம் இல்ல, லட்சியம் தான் முக்கியம். பல வருஷங்களா பிரிஞ்சிருந்த துணைய பாசு தேர பாக்குறேன். குட்டங்கள் எல்லாம் குணங்களா மாறி நிக்கிற தெய்வீக காட்சியை பாக்குறேன். தாயே, இந்த நிலைக்கு என்னை உயர்த்தினதே நீதான். குடும்பத்துல ஆசை வச்சதால நான் கைதியான. அதே குடும்பத்துல எனக்கு இடம் இல்லைன்னு நீ ஒதுக்கினதால நான் யோகியான. என் தலையில நானே மண்ணை வாரி போட்டுட்டேன். உலகத்துக்கெல்லாம் நீங்க சுவாமியா இருக்கலாம், ஆனா எனக்கு நீங்க கணவர் தான். என்னுடைய குற்றங்கள் எல்லாம் மன்னிச்சிருங்க, என்ன ஏத்துக்குங்க. நான் இப்ப தனி மனிதன் அல்ல, உலகத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பொது மனிதன். அப்படிப்பட்ட ஒருவனை உனக்கு மட்டுமே சொந்தமானவனா உரிமை கொண்டாடுறது சமுதாயத்துக்கு இழைக்கிற அநீதி இல்லையா? எனக்கு வேணும். நீங்க எனக்கு இருந்தப்போ உங்க பெருமையை நான் உணரல. உங்க பெருமையை நான் உணர்றப்போ நீங்க எட்டாத உயரத்துக்கு போயிட்டீங்க. நீங்க கோபுரம், நான் குப்பமே. இங்கேயும் வந்துட்டான். இந்த கடைய தனியாயிட்டேன். பல வருஷமா குழந்தை இல்லையே. எங்க தவம் கிடந்து கோயிலுக்கு எல்லாம் போய் குளத்துல எல்லாம் நீராடி நாங்க பெத்த ஒரே பிள்ளை. பெத்த பிள்ளையா? கடவுள் கொடுத்த பிள்ளையா? வந்துடுற ஒரு விஷயம் பேசிட்டு வந்துடுறேன். எனக்கு ஒண்ணு சந்தேகம் இல்ல. ஒரு விஷயம் வந்துடுறேன். இருங்க. என்ன சிவகாமி இது? இந்த சாமி எசக பிசுகா கேள்வி எல்லாம் கேட்கிறாரு. அன்னைக்கு இதே கேள்வி கேட்டாரு, இன்னைக்கு இதே கேள்வி கேட்கிறாரு. பேசாம என்ன சார் அப்படி திரும்பி விடலாமா? அதெல்லாம் வேண்டாங்க. ஆமா, கரெக்ட். தேங்காய் எல்லாம் அங்க வர வச்சுட்டோம். அவரு சாமிங்க, அவருக்கு எல்லாம் தெரியும். நான் அன்னைக்கே உங்கள்கிட்ட சொன்னேன், நீங்க தான் நம்ப மாட்டேங்கிறீங்க. என்ன செய்யறது? பகுத்தறிவுன்னு ஒண்ணு எதையுமே நம்ப விடாம தடுக்குறேன். உங்களுக்கு பகுத்தறிவுக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இல்லதா? சம்பந்தம் இல்லாத விஷயத்துல நான் மாட்டேங்கிறேன். இப்ப உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? உனக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம். விடுங்க, சாமிக்கு தெரிஞ்சா என்னங்க? நம்ம பிள்ளைக்கு தானே தெரியக்கூடாது. கரெக்ட். சாமி தான் நம்ம பிள்ளை இல்லையே, அவருக்கு தெரியல. அவர் பேர் என்ன? சாமி ராமசாமி. சாமின்னு சாமி சாமி.